ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் செஃப் ஆனந்த். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த லட்டோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, அதை லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் சிரப் ரெடி பண்ணணும். சுகர் சிரப்புக்கு தேவையானது அரை கப் வாட்ரு, ஒரு கப் சுகர், அவ்வளோதாங்க. ஸோ அரை கப் வாட்ரு வச்சாச்சு. வாட்ரு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஸ்ட்ராங் ஃப்ளேவர், காடமாம். அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அடுத்து பூந்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பூந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூந்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப் கடலை மாவு எடுத்துகிட்டு ஒரு கப் வாட்டர் எடுத்துகிட்டு ஸ்லோவாக ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ரெயினர் லேடில் ஒன்று இருக்கும், ரைஸ் எடுக்கிற லேடில், இந்த லேடில், அதுதான் முக்கியம். ஸோ கடலை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்னஸ் லிக்யூடு கிடைக்கும். அந்த லிக்யூடு கிடச்சதுக்கப்புறமா தான் இந்த லேடியில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம், அப்போ தான் அந்த புஸ் புஸ்ன்னு வரும். அதுக்காக அதுக்கப்புறம் நீங்கள் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா குங்குமப்பூவில் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடும். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு திக்னஸ் லிக்யூடு கிடைக்கும். இந்த திக்னஸ் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரைஸ் லேடியில் வச்சுட்டு ஸ்லோவாக ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடலை மாவுலேருந்து சிங்கிள் சிங்கிள் பீஸாக போய் அந்த பூந்தி ரெடி ஆயிரும். ஸோ இப்படி தான் பூந்தி ரெடி பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ நம்ம கரெக்டாக மட்டும் இந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பூந்தி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணாவே போதும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்த பின்னாடி நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. அதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டிங்கன்னா அப்படின்னா அந்த ஆயில் இல்லாமல் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஃப்ரை பண்ண பூந்தியில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பூந்தி வந்து சுகர் சிரப்பை நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு, கரெக்டான கலராகவும் ஆயிடுச்சு. சுகர் சிரப் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நல்லா சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெட்ஸ் ஆட் பண்ணுறோம், கேஷ்யூநட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒன்ஸ் கோல்டன் கலர் வந்தோடனே செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சோண்டு கீ இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பூந்தி வந்து கையில் ஒட்டாது. ஸோ எல்லாம் கரெக்டான சேஃபில் கிடைக்கும், இந்த மாதிரி டைட்டாக, அவ்வளோதான். பிடிச்சிட்டு அது மேலே கார்னிஸ்க்காக நம்ம ட்ரை கிரேப்ஸ் வச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கீழே ரோஸ்ட் பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, தீபாவளிக்கான லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.